வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி கேட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலிருந்து டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் மூட்டு வலி சார்ந்த கேள்விகள் பலமுறை கேட்டு தெரிஞ்சிருக்கும். பொதுவாக மூட்டு வலின்னு எடுத்துக்கும் போது நமக்கு வலிக்குது அப்படின்றது மட்டும்தான் ஒரு மெயின் கன்சர்னாக இருக்கும்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பாக இந்த மழைக்காலங்களை எடுத்துக்கும் போது மூட்டுகளில் கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்கிறதுக்கும் வலிகள் எக்கச்சக்கமாக இருக்கிறதுக்கும் கால் ஒரு சிலருக்கு கொடாயிர மாதிரி இருக்குன்னு கூட சொல்லுவாங்க. வாதத்தினால இந்த மூட்டு வலி அதிகப்படியாக வருதுன்ற மாதிரி பெரும்பாலும் நினைச்சிட்டு இருக்காங்க. நிஜமாலே வாதம் தான் அதிக பங்கு வகிக்குதா? அப்படி வாத நோயினால் இந்த மூட்டு வலி அதிகமாகுதா? அதை எப்படி கியூர் பண்ணலாம் அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இப்போது மூட்டு வலிகள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நம்ம வந்து நம்மளுடைய முழங்கால் மூட்டை மட்டும்தான் நம்ம வந்து நினச்சிட்ருக்கோம். இப்போ வந்து நமக்கு ரெண்டு மூட்டுகளும் நம்மளுடைய முழங்கால் மூட்டுகளில் வந்து வலிகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் கீழ்வாதம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம சித்த மருத்துவத்தில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த வாதம் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு இந்த வாத பித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முக்குற்றங்களை வச்சு தான் நமக்கு நோய்களே வந்து நமக்கு பிரிச்சிருக்காங்க. அதை வச்சு தான் நமக்கு ஒரு அந்த நோய்க்கான முழுமையான ஒரு தீர்வும் பார்த்திங்க அப்படின்னா அந்த நம்மளுடைய அந்த நாடிகளை வந்து பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இருக்குது. அப்போது அந்த வாத நோய்கள் அப்படின்னு பார்த்துக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளைமேட்டுக்கு நமக்கு அது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ வாத நோய்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது சித்த மருத்துவத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 80 வகையான வாத நோய்கள் இருக்குது. அதில் எதெல்லாம் வந்து அதில் வந்து வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்சது நம்மளுடைய முழங்கால் மூட்டு வலி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உடலில் ஏற்படக்கூடிய எல்லா சின்ன சின்ன மூட்டுகள்லேருந்து பெரிய மூட்டுகள் வரலையும் நமக்கு வந்து வலிகள் வீக்கங்கள் ஏற்படக்கூடிய ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முடக்கு வாதம், சரவங்கி வாதம், அந்த வாத நோய்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ கழுத்து பகுதிகளில் கழுத்து எலும்புகளில் நமக்கு தேய்மானங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு ஏற்படக்கூடிய அந்த கழுத்து எலும்பில் வந்து தேய்மானம் ஏற்பட்டிருக்கிறது, ரெண்டு எலும்புகளுக்கு இடையே வந்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு போன்ற பகுதி வந்து நமக்கு பிதுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த உள்ளே போகக்கூடிய நரம்புகளில் வந்து நமக்கு அழுத்தம் ஏற்பட்டு சரியான அளவுகளில் ப்ராப்பராக வந்து நமக்கு பிளட் சர்க்குலேஷன் ரத்த ஓட்டம் வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு கழுத்து பகுதிகளில் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை சித்த மருத்துவத்தில் பார்த்திங்க அப்படின்னா சகனவாதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது வந்து சர்விக்கல் ஸ்பான்லோசிஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இடுப்பு பகுதிகளில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த எலும்புகளில் வந்து தேய்மானம் ஏற்பட்டிருந்தாலும் இல்லை ரொம்ப ஸ்ட்ரெயினால் அந்த ஜவ்வு பகுதி நமக்கு பிதுக்கம் ஏற்பட்டிருந்துச்சு அப்படி இல்லை அப்படின்னா அதில் கிழிவுகள் வந்து ஏற்பட்டு அந்த திரவம் வந்து வெளியில் வந்துருந்துச்சு, நமக்கு கால்களுக்கு போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் வந்து சரியாக போகாமல் அந்த நரம்புகள் வந்து அழுத்தப்பட்டிருந்துச்சு, இதெல்லாம் வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் பார்த்திங்க அப்படின்னா தண்டகவாதம் அப்படின்னு வந்து சொல்கிறோம், லம்பார் ஸ்பான்லோசிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த மாதிரி பல நம்மளுடைய ஜாயின்ஸில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான மூட்டுகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சித்த மருத்துவத்தில் நமக்கு வாத நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுக்கு கீழே தான் நம்ம வந்து பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஏன் வந்து இதை இப்போ சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலிகளாக இருக்கட்டும், நம்ம இப்போ சொன்ன மாதிரி நமக்கு கழுத்து பகுதிகளில் நம்மளுடைய இடுப்பு பகுதிகளில் அதே மாதிரி ரொமட்டாய்டில் ஏற்படக்கூடிய நம்ம சின்ன சின்ன விரல் மூட்டுகள்லேருந்து பெரிய மூட்டுகள் வரலையும் ஏற்படக்கூடிய வலிகள், அடுத்து நமக்கு வயோதிகத்தினால் நமக்கு ரொம்ப ஏஜ் அதிகமாகும்பொழுது அந்த மாதிரி டைமில் நமக்கு டீஜெனரேஷன் ஆகிறதுனால நமக்கு மூட்டு தேய்மானங்கள் வந்து ஏற்படுறது, முழங்கால் மூட்டு தேய்மானங்கள் வந்து ஏற்படுறது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சொன்ன மாதிரி நம்மளுடைய கணுக்கால் பகுதிகளில் வந்து நமக்கு ஒரு விதமான வீக்கம் இருக்குது, வலிகள் இருக்குது. அப்போ வந்து நமக்கு பார்க்கும்பொழுது டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா யூரிக் ஆசிட் லெவல் வந்து நமக்கு ரத்தத்தில் அதிகமாக இருக்கும், கவுட் ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்க, அதுவும் நமக்கு இந்த வாத நோய்களில் தான் நமக்கு வந்து வர ஆரம்பிக்குது. இன்னும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய குதிகால் பகுதிகளில் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா போன் க்ரோத் வந்து நமக்கு இருக்கும், ஒரு குருத்தெலும்பு மாதிரி நமக்கு வந்து வளர ஆரம்பிக்கும். அந்த கணுக்காலோடைய பின்புறத்துலேயும் வந்து ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு அந்த உள்ளங்கால்களுடைய கீழ்ப்பகுதிகளில் ஹீல் அந்த குதிகால் பகுதிகளில் நமக்கு அந்த போன் க்ரோத் வந்து இருக்கலாம். ரெண்டு சைட்லேயும் வந்து இருக்கிறத பார்த்திங்கன்னா குதிகால் வாதம் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்கால்கெனெஸ்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா மூட்டுகள்லேயும் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், வீக்கங்கள், வலிகள் இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சித்த மருத்துவத்தில் வாதத்துக்கு கீழே வந்து நம்ம அந்த வாத நோய்களுக்கு கீழே வந்து கொண்டு வராங்க. இப்போ இந்த வாத நோய்கள் வந்து பெரும்பாலும் ஏற்படுவதற்கான காரணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இன்டைஜெஷன் அஜீரண கோளாறு செரிமான கோளாறுகள் வந்து ஏற்படுறதும், அடுத்து வந்து நமக்கு மலச்சிக்கல்,
ப்ராப்பராக வந்து மோஷன் போகாமல் நமக்கு கான்ஸ்டிபேஷன் வந்து ஏற்படுறது. இது ரெண்டு காரணங்களும் தான் இந்த வாத நோய்கள் நம்ம உடலில் வந்து ஏற்படுறதுக்கான மெயினான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அஜீரணமும் மலச்சிக்கலும் தான். இதை தவிர்த்தும் பொதுவாக நம்ம உடலில் வந்து நமக்கு ஏதாவது ஒரு நோய் நிலைகள் வந்து ஏற்படுது அப்படின்னா இந்த மலச்சிக்கல் வந்து ஒரு முதன்மையான ஒரு காரணமாக நமக்கு இருக்குது. அப்போ இந்த வாதத்தை வந்து நம்ம சமப்படுத்துகிற மாதிரி அந்த வாத நோய்களில் நம்ம கொண்டு வரக்கூடிய இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து அதை வந்து நம்ம நார்மல் கொண்டு வரணும், திரும்ப ரிவர்ஸ் பண்ணி நம்ம நார்மல் கொண்டு வரணும் அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன அந்த ரெண்டு விஷயங்களும் வந்து ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம், அஜீரணமும் ப்ளஸ் இன்டைஜஷன் வந்து இல்லாமல் நம்ம மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே இந்த உடலில் ஏற்படக்கூடிய வாத நோய்கள் எதுவுமே வந்து நம்ம இல்லாமல் பார்த்துக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு சித்தர்கள் வந்து ஒரு சில கூற்றுகள் மூலயமா நமக்கு வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்த வாதம் அப்படிங்கிறது நமக்கு சமநிலைப்படணும், அது வந்து நமக்கு உடலில் வந்து வெளித்தள்ளப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வாதம் அப்படிங்கிறது மலத்தில் தான் வந்து தாழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம விரேசனம் பண்ணும்போது நமக்கு மலம் வந்து நம்ம ப்ராப்பராக ரெகுலராக வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம், மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு உடலில் வந்து வாதம் வந்து தேங்காமல் உடல் அதிகமாகாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். அப்போது அதை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ரெகுலேட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே இந்த வாத நோய்கள் வந்து நமக்கு உடலில் வந்து ஏற்படாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். நமக்கு வாத நோய்கள் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த வாதத்தை வெளியேற்றுற மாதிரியான அந்த மலத்தை வந்து வெளியேற்றுற மாதிரியான மருத்துவ முறைகளும் இன்டைஜஷன் வந்து இல்லாமல் செரிமானம் வந்து ப்ராப்பராக இருக்கிற மாதிரியான நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறைகளும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் வாழ்வியல் முறையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாவே இந்த வாத நோய்கள்னால் நம்ம வந்து பாதிப்படையாமல் இருக்கலாம். இன்றைய காலகட்டத்தில் இந்த குளிர்காலங்கள் வந்து ஏற்படும் பொழுது இல்லை வந்து பனிக்காலங்கள் வந்து ஏற்படும் பொழுது நார்மலாகவே எல்லாருக்குமே வந்து நமக்கு அந்த டைஜஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்து நடக்க ஆரம்பிக்கும். அப்போ ஆல்ரெடி நமக்கு வாத நோய்கள் இருந்துச்சு, ஜாயின்ட் பெயின்ஸ்லாம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை முடக்குவாதம் உள்ள பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், இப்போ நம்ம சொன்ன மாதிரி கழுத்து பகுதிகளில் ஏற்படக்கூடிய அந்த கழுத்து எலும்புகளில் வந்து நமக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருந்துச்சு, அப்படி இல்லைனா இடுப்பு பகுதிகளில் நமக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருந்துச்சு, அந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி அந்த ஜாயிண்டில் உடலில் இருக்கக்கூடிய அந்த எலும்புகளில் ஜாயின்ட் ஸ்பேஸில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து இந்த கிளைமேட்டுக்கு கொஞ்சம் அக்ரஸிவாக ஆரம்பிக்கும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா குளிர்ச்சிக்கு செரிமானம் வந்து கொஞ்சம் குறைவாக நடக்கும்பொழுது அப்போ நமக்கு ஒரு அஜீரண கோளாறு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஆல்ரெடி நம்ம உடலில் வந்து அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து அதிகமாக இருக்கும்பொழுது வாயுக்கள் வந்து அதிகமாக சேர்ந்துருக்கும் பொழுதும் இன்னும் வந்து நமக்கு அதிகப்படுத்துகிற மாதிரி இந்த கிளைமேட் வந்து பண்ணுறதுனால தான் நமக்கு இந்த குளிர்காலங்கள் வந்து ஏற்படும்போது நமக்கு வலிகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கிறது. அதனால் இப்போ நமக்கு வாத நோய்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து மலத்தை வந்து ப்ராப்பராக வந்து ரெகுலேட் பண்ணிவிட்டு அஜீரணம் இல்லாமல் செரிமானம் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு இந்த வாத நோய்கள் வந்து ஏற்படாமல் பார்த்துக்க முடியும். இன்னொரு சில கூற்றுகள் கூட சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது மந்தமல்லாது வாயு வராது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நமக்கு உடலில் வந்து மந்தம் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம அஜீரணம் வந்து நமக்கு ஏற்படும் பொழுது நம்ம எடுக்கக்கூடிய உணவு வந்து ப்ராப்பராக செரிமானம் ஆகாமல் நமக்கு வயிற்றுப்பகுதியை ஒரு விதமான மந்தத்தை வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்தும் இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து நமக்கு உருவாகும் பொழுது அது வந்து நமக்கு உடல் அதிகமாக வந்து நமக்கு நார்மலாக இல்லாமல் அதிகமாக வந்து நமக்கு ஏற்படும் பொழுது தான் அந்த வாதம் வந்து நம்மளுடைய மூட்டுகளில் இருக்கக்கூடிய இடைவெளிகளில் போயிட்டு நமக்கு வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்கும். அப்போ தான் இந்த ஜாயின்ட் பெயின்ஸ் இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போது நம்ம இந்த மாதிரி ஜாயின்ட் பெயின்லாம் நமக்கு வந்து ஏற்படுது அப்படின்னா நமக்கு ஏஜ் வயதானவர்களுக்கு நமக்கு வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள்லேருந்தே பெரியவங்க வரலையுமே வந்து இந்த வாத நோய்கள்னால் வந்து பாதிப்படைகிறாங்க. ஏன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போது நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறைகள் ப்ராப்பராக வந்து உணவு எடுத்துக்காதனாலையும் சரியான முறையான ஒரு உணவு முறை வந்து ஃபாலோ பண்ணாதனையும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்னாலையும் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகள்லேருந்தே பெரியவங்க வரலுமே நமக்கு இந்த வாத நோய்கள் ஜாயின்ட் பெயின்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போது அந்த உணவு பழக்க வழக்க முறைகள் அதை தொடர்ந்து எப்படி வந்து நமக்கு இந்த குழந்தைகள்லேருந்தே நமக்கு அந்த வலிகள் வந்து ஏற்படுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக வந்து மைதா சார்ந்த உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்கிறது, அடுத்து வந்து வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவு முறைகள் வந்து அதிகமாக எடுத்துக்கிறது, அதாவது பார்த்திங்கன்னா இப்போது வாழைக்காய் மொச்சை சுண்டல் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறது, பூமிக்கு அது தரைக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் வந்து அதிகமாக எடுத்துக்கிறது, அதே மாதிரி நேரம் தவறி வந்து உணவு எடுத்துக்கிறது, இந்த மாதிரி அதிகமாக அதே அளவு பார்த்திங்கன்னா பசி எடுக்காமையே வந்து உணவு அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்கிறது,
தேவையான அளவு வந்து உணவு எடுக்காமல் அதுக்கும் மேலேயும் வந்து உணவு எடுக்கும் பொழுது நமக்கு செரிமானம் வந்து கரெக்டாக இருக்காது. இந்த மாதிரி வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கிறதுனாலையும் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி வந்து உணவு எடுக்காமல் அதே மாதிரி கரெக்ட் டைமுக்கு வந்து உணவு எடுக்காமல் நம்ம நேரம் தவறி உணவு எடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு வயிற்று பகுதியில் ஒரு விதமான வாதம் வந்து சேர ஆரம்பிக்கும். அதேமாதிரி இப்போ குழந்தைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராப்பராக டெய்லி வந்து மோஷன் போகிறாங்களா அப்படிங்கிறதே வந்து கவனிக்கிறது கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிறாங்களா, நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு நார்மலாக தான் மோஷன் போகிறாங்க, ரெண்டு நாளைக்கு ஒரு முறை போயிடுவாங்க அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்ம கேட்கும் பொழுது இரண்டு நாட்களுக்கு ஒரு முறையோ இல்லை ஒரு மூன்று நாட்களுக்கு ஒரு முறையோ வந்து மோஷன் போகிறது ஒரு நார்மலான விஷயம் கிடையாது. டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றணும். இப்போ குழந்தைகள் வந்து அதிகமாக வந்து ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறதுனால இப்போ வந்து மைதா சார்ந்த உணவுகள் எடுத்துக்கிறது இல்லை அதிகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிப்ஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி பேக்கட் ஐட்டம்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு ப்ராப்பராக செரிமானம் இல்லாமல் மலச்சிக்கல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இதை நம்ம ப்ராப்பராக கவனிக்காமல் விடும்பொழுது தான் ஒரு 10 வயதில் 12 வயதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏற்படக்கூடிய முதியோர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஜாயின்ட் பெயின்ஸ் வந்து குழந்தைகளுக்கே வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. அதனால் இப்போ வந்து குழந்தைகள் அப்படிங்கும்பொழுது அந்த வாத நோய்கள் ஏற்படாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய அந்த மலச்சிக்கல் வந்து குழந்தைகளுக்கும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும். அடுத்து அவங்களுடைய உணவு முறைகளில் பார்க்கும்பொழுது இப்போ சொன்ன வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் வந்து எடுத்துக்கூடாது. நேரம் தவறி உணவு எடுக்கும்பொழுது நமக்கு தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்தும், வாதத்தை வந்து அதிகப்படுத்தும். அடுத்து பார்த்தீங்கன்னா செரிமானம் வந்து கரெக்டாக நடக்குதா, நார்மலாக வந்து நமக்கு செரிமானத்துக்கு தேவையான வாட்டர் வந்து ப்ராப்பராக எடுத்துக்கிறாங்களா, இதெல்லாமே வந்து கவனிக்கிற மாதிரி அவங்க எடுக்கக்கூடிய உணவுகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நார்ச்சத்து உள்ள உணவுகள் கீரைகள் இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்குறோமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அது எடுத்துக்கும் பொழுது தான் நமக்கு உடல் எடையும் வந்து குழந்தைகளுக்கு வந்து அதிகமாகி நமக்கு அந்த மூட்டுகள் ஏற்படக்கூடிய வலிகள் வந்து ஏற்படாமல் இருக்கும். அதேமாதிரி குழந்தைகள்லேயே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வந்து உடல் எடை வந்து அதிகமாக இருப்பாங்க. அப்போ நார்ச்சத்து உள்ள உணவுகள் கொடுக்கும்போது நம்ம உடல் எடையும் வந்து குறைய ஆரம்பிக்கும். நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபேட் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னாலும் அதுவும் வந்து நமக்கு உடலில் வந்து குறைய ஆரம்பிக்கும். நம்ம நார்ச்சத்துள்ள கீரைகள் பழங்கள் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த வாதமும் நமக்கு நார்மலாக வந்து குறைய ஆரம்பிக்கும். நமக்கு மலச்சிக்கலும் வந்து ஏற்படாமல் இந்த நார்ச்சத்துள்ள கீரைகள் எடுத்துக்கும் பொழுது நமக்கு மோஷனும் வந்து ப்ராப்பராக போக ஆரம்பிக்கும். அப்போது இந்த மாதிரி உணவு முறைகள் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு குழந்தைகள்லேருந்தே பெரியவங்க வரலையும் ஏற்படக்கூடிய நமக்கு இந்த வாத நோய்கள், மூட்டுகளில் ஏற்படக்கூடிய நோய்கள், உடலில் ஏற்படக்கூடிய இந்த ஜாயின்ட் பெயின்ஸ் எல்லாமே வந்து நமக்கு நார்மலாக ஆரம்பிச்சிடும். அதனால் இப்போ குழந்தைகளாக இருக்கட்டும் இல்லை முதியவர்களாக இருக்கட்டும் நமக்கு இந்த வாதத்தினால் ஏற்படக்கூடிய ஜாயின்ட் பெயின்ஸ் வந்து நமக்கு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு மலச்சிக்கலும் அஜீரண கோளாறுகளும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம், நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு இந்த வாத நோய்கள் ஏற்படாம வந்து பாத்துக்க முடியும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? நான் என் பேர் நந்தினி. எங்க இருந்து கால் பண்றீங்க நந்தினி? கால் பண்றேன் மேம். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்விமா? என் பொண்ணுக்கான கேள்வி மேம். என் பொண்ணுக்கு 2 வயசு ஆகுது. ஓகேமா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? ஆ, ஓகே மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேம், என் பொண்ணு மோஷன் பிரச்சனை பெரும் பிரச்சனை இருக்கு, சாப்பிட மாட்டேங்கிறா. ஓகே. மோஷன் சரியா போக மாட்டேங்கிறா மேம். சரிங்கம்மா. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க எத்தனை நாளைக்கு ஒரு முறை மோஷன் போறாங்க? டெய்லியுமே மோஷன் போறாங்க மேம், பட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டைட்டா போறாங்க மேம். சரிங்கப்பா. ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 2.5 வயசு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம கொடுக்கக்கூடிய ஃபுட்டை பொறுத்து தான் அவங்களுக்கு வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக நார்மலாக போகிற மாதிரி வந்து நம்ம பார்த்துக்கணும். இப்போ டெய்லி வந்து மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மோஷன் போகிறாங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து போகாமல் திரும்ப ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப வந்து மோஷன் போகிற மாதிரி அந்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு மோஷன் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா நமக்கு பாடி ஹீட்டும் வந்து அதிகமாக இருக்கும். அதில் குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மோஷன் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா பாடி ஹீட் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கணும். அதே மாதிரி நார்மலாக எடுக்கக்கூடிய வாட்டர் வந்து சரியாக எடுக்கிறாங்களா. இப்போ உணவு முறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டே வந்து எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பால் மட்டும் வந்து இன்டேக் வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வந்து ஒரு 3 வேளை 4 வேளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உணவு எடுக்கலை, சாப்பாடு வந்து எடுத்துக்கலன்னு சொல்லிட்டு உடனே வந்து பால் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கே வந்து ஒரு 5 முறை அந்த மாதிரி வந்து பால்லாம் கொடுக்கும்போது நமக்கு மோஷன் வந்து இன்னும் கொஞ்சம் டைட்டாக ஆரம்பிக்கும். அப்போது அவங்க ஸ்ட்ரெயின் பண்ணி வந்து மோஷன் போகும்பொழுது இன்னும் வலிகள் இதெல்லாம் வந்து இருக்க ஆரம்பிக்கும். அதனால் ஒரு விதமான பயம் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். மோஷன் போனோம் அப்படின்னா நமக்கு பெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து நமக்கு மோஷன் வந்தால் கூட அவங்களுடைய விளையாட்டுத்தன்மைனால இந்த பயத்தினால வந்து சரியாக வந்து மோஷன் போக மாட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வந்து நிறைய கொடுங்க. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1.5லேருந்து ஒரு 2 லிட்டர்ஸ் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வந்து தண்ணி வந்து கொடுக்க பாருங்கள். ஒரு 1 ஹவர் ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 ml வந்து நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னாவே ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு
உடல் இருக்கக்கூடிய உஷ்ணமும் வந்து குறைய ஆரம்பிக்கும், செரிமானம் வந்து கரெக்டாக நடக்க ஆரம்பிக்கும், அப்போ மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அடுத்து அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு முறைகளை பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஏஜ் வந்து இப்போ 2.5 அப்படிங்கும்போது அதிகமாக வந்து பருப்பு சார்ந்த உணவுகள் வந்து நம்ம வந்து கொடுப்போம், நெய் அதிகமாக வந்து சேர்த்து நம்ம வந்து உணவு கொடுப்போம். அதற்கேற்ற மாதிரி அப்போ வந்து நமக்கு அந்த வாதத்தை வந்து அதிகப்படுத்த ஆரம்பிக்கும். இப்போ நம்ம அதிகமாக வந்து பருப்பு சார்ந்த உணவுகள் வந்து கொடுக்கும்பொழுது, இப்போ ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அப்படிங்கும்பொழுது நமக்கு ப்ரோட்டீன் நிறைய இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சுண்டல் இந்த மாதிரி பருப்பு சார்ந்த உணவுகள் வந்து அதிகமாக கொடுக்கும்பொழுது நமக்கு கேஸ் அதிகமாகும், அப்போ செரிமானம் வந்து சரியாக இல்லாமல் இருக்கும். அதனால் அதிகமாக வந்து நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மிளகுத்தூள் வந்து நிறைய சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து அவங்க கொடுக்கக்கூடிய உணவுகளை வந்து அதிகமாக வந்து சேர்த்து கொடுங்க. பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணி வந்து கொடுங்க. அடுத்து கீரை வகைகள் வந்து நிறைய வந்து எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட வந்து கீரை வகைகள் அதிகமாக எடுத்துக்கும் பொழுது அதில் உள்ள நார்ச்சத்து வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, மோஷன் வந்து மலத்தை வந்து இலக்கி கொடுக்கறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும். அதனால் அதிகமாக நார்ச்சத்துள்ள கீரைகள் காய்கறிகள் வந்து கொஞ்சம் பாயில் பண்ணி வந்து கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னாவே மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிப்பாங்க. இது கூட வாரம் ஒரு முறை வந்து ஆயில் பாத்தும் வந்து குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கணும். ஆயில் பாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உச்சந்தலை முதல் உள்ளம் பாதம் வரலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லெண்ணெய் வந்து எடுத்துகிட்டு நம்ம எக்ஸ்னலாக ஒரு மைல்டு ஒரு மசாஜ் மாதிரி ஃபுல்லாகவே வந்து குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து இளம் சூடான தண்ணியில் வாரத்துக்கு ஒரு முறை வந்து நீங்கள் வந்து ஆயில் பாத் வந்து கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னாவே உடல் உஷ்ணம் வந்து இல்லாமல் வந்து பார்த்துக்க முடியும். அப்போ அந்த ஃபஸ்ட்டு மோஷன் வந்து டைட் ஆகி நமக்கு வறட்சித்தன்மை வந்து ஏற்படாமல் இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ 2.5 அப்படிங்கிறதுனால அதிகமாக வந்து இப்போ பனானா வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கலாம். இப்போ வாழைப்பழம் வந்து ஈஸியாக வந்து நமக்கு செரிமானமாகிறதுக்கு மோஷன் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், அது வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி கோவா வந்து நிறைய கொடுக்கலாம், பப்பாளி வந்து நிறைய கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸில் வந்து அதிகமாக வந்து கொடுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஒரு 3 டேஸ்க்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா விளக்கெண்ணெய் வர ஒரு 5 ml மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு 5 ml வந்து விளக்கெண்ணெய் எடுத்துகிட்டு அது கூட வந்து பசும்பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5 ml விட ஒரு 2.5 ml வந்து அளவு வந்து குறைத்து வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஹாட் வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணி நைட்டு வந்து கொடுங்க. இது வந்து கொடுக்கும்பொழுது அடுத்த நாள் மார்னிங் வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிப்பாங்க. ஒரு 3 டேஸ் மட்டும் வந்து நைட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னாவே அந்த குடலில் இருக்கிற கழிவுகள் எல்லாமே வந்து ஃப்ரீயாக வர ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து இப்போ சொன்ன மாதிரி உணவு முறைகளும் ப்ளஸ் அவங்களுடைய தண்ணி வந்து இன்டேக் வந்து எவ்வளோ எடுத்துக்கிறாங்க, அடுத்து வந்து தூக்கம் வந்து எப்படி இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைலும் உணவு பழக்க வழக்க முறைகளும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அந்த மலச்சிக்கல் வந்து திரும்ப ஹார்டாகி திரும்ப ரிப்பீட்டடாக வந்து போகிற மாதிரி தொந்தரவுகள் வந்து இருக்காது. இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி மார்னிங் எந்திரிச்சோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்ம வந்து நார்மலாக வந்து குழந்தைய வந்து படுக்க வச்சுட்டு நம்மளுடைய அந்த கணுக்கால் பகுதி வந்து பிடிச்சி நம்ம அந்த மூட்டுகளை வந்து மடக்கி அடிவயிற்று பகுதிகளில் வந்து படுற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் மாதிரி வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த மோஷன் வந்து ஈஸியாக வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிப்பாங்க. ஒரு அந்த எக்ஸசைஸ் வந்து ஒரு 10 முறை வந்து அந்த கணுக்கால் பகுதியை வந்து பிடிச்சி நீங்கள் மூட்டை வந்து மடக்கி அந்த நம்மளுடைய முழங்கால் மூட்டு வந்து நமக்கு வயிற்று பகுதிகளில் படுற மாதிரி வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வந்து எடுத்தீங்க, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இல்லாமல் மைல்டாக வந்து பண்ணீங்க அப்படின்னாவே மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி நல்லா தண்ணி வந்து நிறைய கொடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து மோஷன் ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ சொன்ன மருத்துவ குறிப்புகளாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபுட்டில் மெயினாக வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு மலச்சிக்கல் வந்து இல்லாமல் பார்த்துக்கலாம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கான ஒரு சில பவுடர்ஸ் வந்து கொடுக்குறோம். அது வந்து குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்க அது கூட நீங்கள் வாங்கிட்டு ஒரு 2 பிஞ்சு அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் வாட்டரில் போட்டு நைட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னாவே நமக்கு செரிமானம் வந்து கரெக்டாக நடக்க ஆரம்பிக்கும். குடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாம் ஈஸியாக வந்து வெளியே ஆரம்பிச்சிடும். பூச்சிகள் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பவுடரில் வந்து ஈஸியாக வந்து எலிமினேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ குழந்தைகள் வந்து நல்லா வந்து பசி எடுத்து உணவு வந்து எடுத்துக்கும் பொழுது நார்மலாக வந்து மோஷன் போக ஆரம்பிப்பாங்க. நீங்கள் இது ஃபாலோ பண்ணலாம். நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால்ல இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? பேர் வந்து கனி மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? அருப்புக்கோட்டையில இருந்து கால் பண்ணிருக்கேன். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கான கேள்வி தான். உங்க வயசு? ஏஜ் 21. ஓகே ஃபைன், பேசலாம். வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் மேடம், சொல்லுங்க சார். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷமா இப்ப இளநரை பிரச்சனை இருக்கு மேடம். ஓகே. அதனால இப்ப ஹீமோகுளோபின் எல்லாம் நார்மலா விட அதிகமாவே இருக்கு. சரிங்க சார். எல்எஸ்டி எல்லாம் பண்ணி பார்த்தேன், எல்லாமே நார்மலா தான் இருக்கு. சரிங்க சார். இதுக்கு முன்னாடி உங்களுடைய பரம்பரையில இப்ப இதுக்கு முன்னோர்களுக்கு யாருக்காவது இருக்குங்களா?
யாருக்குமே இல்ல மேடம். சரிங்க சார். எந்த மாதிரி வொர்க் பண்றீங்க? வொர்க் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கம்பெனில தான் பாத்துட்டு இருக்கேன். டே அண்ட் நைட் தான் பாக்குறேன். சரிங்க சார். பாடி ஹீட் அதிகமாகுங்களா? கண்ணு கூட கொஞ்சம் எல்லாவா தான் இருக்கு. சரிங்க சார். இப்போ நமக்கு வந்து ஹேர் வந்து நமக்கு ஒயிட் ஹேர் இருக்கு அப்படினா நமக்கு எந்த அளவுக்கு வந்து நமக்கு உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்கோ அதை தொடர்ந்து நமக்கு இந்த மாதிரி வந்து ஏற்படலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு வந்து அந்த கிரே ஹேர் வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அதனால் இப்போ ஹீமோக்ளோபின் லெவல் வந்து அதிகமாக இருந்தால் கூட நமக்கு இப்போ வந்து ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி இருக்கும்போது நமக்கு அந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து இருக்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க டே அண்ட் நைட் வந்து ஷிஃப்ட் வந்து மாறி மாறி வந்து போகிறேன், கண் வந்து ரொம்ப ரெட்டிஷாக எல்லோஷாக இருக்குது அப்படின்னா உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதை தொடர்ந்து அந்த தொந்தரவுகள் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் இப்போ வந்து உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு சில உணவு முறைகள் லைஃப் ஸ்டைல் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து லேட் நைட் வந்து தூங்குறத வந்து தவிர்த்துக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸோ இல்லை ட்வைஸோ வந்து ஆயில் பாத் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக ப்ரோட்டீன் உள்ள உணவுகள் வந்து அதிகமாக வந்து சேர்த்துக்கோங்க. எக்ஸ்டர்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகத்தி கீரை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து நல்லா வந்து சாறு எடுத்துகிட்டு அது கூட வெந்தயம் வந்து நல்லா ஊற வச்சு ரெண்டோட இதையும் வந்து பேஸ்ட் மாதிரி வந்து நீங்கள் பண்ணிவிட்டு உங்களோட தலைப்பகுதிகளில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் அவர் நல்லாவே வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து வாரம் ஒரு முறை வந்து பண்ணும்போது உங்களுக்கு அந்த பாடி ஹீட் வந்து குறைஞ்சி இன்னும் வந்து அந்த ஒயிட் ஹேர் வந்து அதிகமாகிறது உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு உடல் உஷ்ணத்தினால நமக்கு வந்து ஹேர் ஃபால் அந்த கிரே ஹேர் ஆகிறது அதை தொடர்ந்து வந்து நமக்கு ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிக்கிறது, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சினால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள், இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து இன்டர்னலாகவும் வந்து எடுக்கணும். அடுத்து எக்ஸ்டர்னல் யூஸஸும் பண்ணும்பொழுது ஈஸியாக வந்து அதை நார்மல் கொண்டு வந்துக்கலாம். இன்னும் வந்து அதிகமாகாமே நம்ம வந்து பார்த்துக்க முடியும். நம்மளோட மருத்துவமனையில் நீங்கள் நேரில் போய் உங்களோட மருத்துவ ஆலோசனைகள் வந்து பெற்றுக்கலாம் சார். நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் அம்மு மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க அம்மு? நான் வந்து விழுப்புரத்துல இருந்து கால் பண்ணிருக்கேன் மேடம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விமா? என் தங்கச்சிக்கான கேள்வி. அவங்க வயசு? அவங்க வயசு 23 ஆகுது மேடம். ஓகே ஃபைன்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் டாக்டர், எங்க தங்கச்சிக்கு மல சோரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே. வெயில் டைம்ல இருந்தா கொஞ்சம் பரவாயில்ல, ஏன்னா இப்ப மழை டைம்ல ரொம்ப அதிகமா இருக்கு, வெள்ள வெள்ளைய உதறது கொஞ்ச நாள் இருந்துச்சு, ஆனா இப்ப உடம்பு ஃபுல்லா ரொம்ப பரவா இருந்துச்சு. சரிங்கம்மா, எவ்வளவு நாளா இந்த மாதிரி இருக்கு? அவங்களுக்கு 6 மந்தா தான் இருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம். சரிங்கப்பா, இப்போ தோல் உரியறது வந்து ப்ளீடிங் ஏதாவது வருதுங்களா, ரத்தம் வருதுங்களா? தோல் மட்டும் உரியுது மேடம், ப்ளீட் எதுவும் ஆகல. சரி, ஓகேம்மா. இப்போது ஃபஸ்ட்டு வந்து சோரியாசிஸ் அப்படிங்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வெயில் காலங்களில் கொஞ்சம் வந்து நமக்கு சப்சைட் ஆகிடுது, திரும்ப வந்து நமக்கு மழைக்காலங்களில் குளிர்காலங்களில் நமக்கு அந்த பேச்சஸ் எல்லாமே கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்குது அப்படின்னா நமக்கு பாடியில் இருக்கக்கூடிய ஸ்கின்ல வந்து நமக்கு ட்ரைனஸ் அதிகமாகும்போது, வறட்சித்தன்மை வந்து அதிகமாகும்பொழுது நமக்கு இன்னும் வந்து இச்சிங் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்கும், அரிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ நம்ம நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த தோல் உரியக்கூடிய தன்மை வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். இப்போ 6 மந்த்ஸாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. இப்போ எந்த மாதிரி வந்து மருத்துவ முறைகள் எடுத்தோம் அப்படின்னா இந்த சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காளாஞ்சகப்படை செதில் உதிர் நோய் வந்து நமக்கு நார்மல் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வெளியில் எக்ஸ்டர்னலாக மட்டும் வந்து நம்ம மருத்துவ முறைகள் ஆயில் ஏதாவது அப்ளை பண்ணுறோம் இல்லை க்ரீம்ஸ் ஏதாவது வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்காது. அந்தந்த டைமுக்கு மட்டும் நம்ம அப்ளை பண்ணும்பொழுது மட்டும் நமக்கு அந்த பேச்சஸ் வந்து அதிகமாகாமல் இருக்கும், திரும்பவும் நமக்கு அந்த தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ உள்ளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிளட் பியூரிஃபை பண்ணுற மாதிரி நமக்கு ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துகிற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துகிட்டு எக்ஸ்டர்னலாக நம்ம ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் இன்னும் அரிப்புகள் வந்து அதிகமாகாத மாதிரியான ஒரு சில ஆயில் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் சேர்த்து பண்ணும்பொழுது தான் நமக்கு ஒரு முழுமையான தீர்வு வந்து கிடைக்கும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ வந்து ஆரம்ப நிலையில் இருக்கும்போதே நம்ம ப்ராப்பராக மருத்துவ முறைகள் எடுத்து அதை வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாம், திரும்பவும் நம்ம வந்து வராமல் பார்த்துக்க முடியும். நம்மளோட மூலிகை மருந்துகள் பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது அந்த சோரியாசிஸ்க்கான காரணம் என்ன, அதற்கான மூல காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்துக்கும்பொழுது கண்டிப்பாக வந்து அதை நார்மல் கொண்டு வர முடியும், திரும்பவும் நமக்கு வந்து ஏற்படாமல் வந்து பார்த்துக்க முடியும்.
இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னலாக வந்து அந்த ஸ்கின் வந்து ரொம்ப வறட்சித்தன்மை வந்து அதிகமாகாத மாதிரி நார்மல் செக்லாட்னு கோகோனட் ஆயில் மட்டும் இப்போதைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ அந்த வறட்சித்தன்மை வந்து கொஞ்சம் அதிகமாகாமல் நமக்கு அந்த தோல் உரியக்கூடிய தன்மை வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும், அரிப்புகளும் வந்து நமக்கு வந்து இல்லாமல் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் பரங்கிப்பட்டை வந்து வாங்கிக்கலாம். அதை வந்து வாங்கி நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து அந்த பரங்கிப்பட்டை பொடி வந்து ஹாட் வாட்டரில் காலையிலையும் நைட்டும் வந்து ஹாட் வாட்டர்லேயோ அப்படி இல்லைன்னா பால்லையோ வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். இது வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த தொந்தரவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த சோரியாசிஸ்க்கு முழுமையாக வந்து நம்ம க்யூர் பண்ணணும், கம்ப்ளீட்டாக வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம உள்ளுக்கு வந்து மருத்துவ முறைகள் எடுத்துக்கும்பொழுது நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம நார்மலாக வெளியேற்றும்பொழுது நமக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக வந்து விழுப்புரம்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு எந்த அளவுக்கு வந்து பேச்சஸ் இருக்குது, உடல் முழுவதும் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ முறைகள் வந்து கொடுப்பாங்க. இப்போ நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு சருமத்தில் ஏற்படக்கூடிய, தோலில் ஏற்படக்கூடிய அந்த சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸை வந்து நம்ம முழுமையாக ஒரு நிரந்தரமாக வந்து க்யூர் பண்ணுறோம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நான்கு தலைமுறைகளாக பாரம்பரியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலாஞ்சக படைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள் வந்து எப்படி வந்து மருத்துவம் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ எந்த மாதிரியான ஒரு ஒரு மூலிகைகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பண்பு வந்து நமக்கு இருக்கும். அந்த மாதிரி குணம் வந்து நமக்கு மாறாத அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல விளையக்கூடிய அளவுக்கு இப்போ ஒரு சில மூலிகைகள் வந்து இப்போ மலை பிரதேசங்களை வந்து வளர்ந்துச்சு அப்படின்னா தான் அதோட குணங்கள் வந்து ப்ராப்பராக இருக்கும். அந்த மாதிரி நமக்கு சித்தர்கள் வந்து கூறியிருக்கிற மாதிரி பாடல்களில் வந்து வெளிப்படுத்தியிருக்கிற மாதிரியான மூலிகைகள் வந்து நம்மளே வந்து உற்பத்தி பண்ணி அந்த அதற்கான அளவுகள் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து பாடல்களில் வெளிப்படுத்தியிருக்க மாதிரி வந்து நம்ம சொந்த முறையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மருத்துவ முறைகள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அந்த நோய்க்கான மூல காரணம் என்ன, அதுக்கு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உடலில் வந்து நமக்கு எந்த நாடிகள் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது அதை வந்து சமநிலைப்படுத்துகிற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து நம்ம கொடுக்கறதுனாலையும் நமக்கு உடலில் வந்து தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து ஃபஸ்ட்டு வந்து வெளியேற்றிட்டு நமக்கு பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுத்து அது கூட எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு சில ஆயில் அப்ளிகேஷன்ஸு நம்ம மூலிகைகள் சார்ந்த குளியல் பொடிகள் இதெல்லாம் வந்து யூஸ் கொடுக்கறதுனால தான் நம்மளோட மருத்துவமனையில் நம்ம வந்து இந்த சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலாஞ்சக படை செதில் உதிர நோய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நான்கு தலைமுறைகளை ஒரு முழுமையான தீர்வு வந்து கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம், இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளும் ஃபாலோ பண்ணுங்கள். நேரில் நம்மளுடைய விழுப்புரம் மருத்துவமனைக்கு போனீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சு அதற்கான மருத்துவ முறைகள் வந்து நீங்கள் எடுத்துக்கும்பொழுது கண்டிப்பாக வந்து இந்த சோரியாசிஸை ஒரு மூன்று மாதங்கள்லேருந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே எந்த அளவுக்கு நோயின் தாக்கம் நமக்கு உடலில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாம். இப்போ ஏஜ் வந்து 23 அப்படின்னு சொன்னீங்க, அப்போது இந்த ஆரம்ப கட்டத்திலே நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து லைஃப் லாங் வந்து நம்ம மருத்துவ முறைகள் எடுத்துக்கோங்கிற அவசியம் கிடையாது, நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேடம், என் பேர் கனிமொழி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கால் பண்றேன். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கான கேள்விதான் மேடம். எனக்கு வயசு 25 ஆகுது. ஓகே, சுகர் இருக்கு. ஓகே, பேசலாம். நிச்சயமா பேசலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு 25 வயசு ஆகுது. இப்போ கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் தான் ஆகுது. கன்சீவ் இருந்து அபாய்ட் ஆயிட்டு செக் பண்ணி பார்த்தா சுகர் இருக்குன்னு சொல்றாங்க, அதனால அபாய்ட் ஆகுமா மேடம்? சரிங்கம்மா, இப்போ சுகர் அளவுகள் உங்களுக்கு தெரியுங்களா? சுகர் அளவுக்கு 250 இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ டேப்லெட்ஸ் அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கீங்களா இல்ல இன்சுலின் போட்டுட்டு இருக்கீங்களா? இன்னும் எதை எடுக்கலாம் மேடம்? இப்போ எவ்வளவு நாள் ஆகுது அபாய்ட் ஆகி? ஒரு மூணு. ஹலோ, ஹலோ, இணைப்பில் இருக்கீங்களா? 3 மாதம் ஆகுதுங்களா? சரி, ஓகேம்மா. இப்போ நமக்கு சுகர் லெவல் வந்து நமக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து அதுவும் வந்து நமக்கு அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால நமக்கு வந்து அபார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனால் அதனால் மட்டும்தான் நமக்கு அபார்ஷன் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ராப்பராக வந்து இது பண்ண முடியாது. நிறைய காரணங்கள் வந்து இருக்கலாம். இப்போ வந்து ப்ராப்பராக நமக்கு இம்ப்ளான்டேஷன் ஆகலை அப்படின்னாலும், இல்லை நமக்கு அந்த ஹார்மோனல் வந்து ப்ராப்பராக நமக்கு நடக்கலை அப்படின்னாலும், நமக்கு அந்த மாதிரி அந்த ஹார்மோன் அளவுகள் வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து அபார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது சுகர் லெவல் வந்து செக் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து 3 மந்த்ஸாக வந்து
செக் பண்ணிவிட்டு அதற்கான மருத்துவ முறைகள் வந்து ப்ராப்பராக வந்து எடுக்காமல் இருக்கீங்க. இப்போ நமக்கு பிளட்டில் வந்து சுகர் லெவல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் எடுத்து அதை வந்து ரிவர்ஸ் பண்ணி நம்ம நார்மல் கொண்டு வந்துக்க முடியும். இப்போ மாத்திரைகள் வந்து நம்ம ப்ராப்பராக மருத்துவ முறைகள் நீங்கள் எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னாவே தொடர்ந்து திரும்ப ரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவுகள் வந்து அதிகமாகி அதை தொடர்ந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கண்டிப்பாக வந்து நீங்கள் 3 மந்த்ஸ் ஆவரேஜ் வந்து ஒன்று செக் பண்ணி பாருங்கள். இப்போது அந்த அபார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது உங்களுக்கு மருத்துவ முறைகள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை தொடர்ந்தும் நமக்கு அப்போ வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு சர்க்கரை அளவுகள் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்போ திரும்ப வந்து ஒரு ரீசெக் பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அதனால் நீங்கள் செக் பண்ணும்பொழுது 3 மந்த்ஸ் ஆவரேஜ் HbA1c சொல்லுவாங்க அது வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதில் நமக்கு வேரியேஷன்ஸ் இருந்துச்சு நமக்கு நார்மல் வேலையை விட கொஞ்சம் அதிகமாக நமக்கு காமிச்சிச்சு அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ இந்த சுகர் அளவுகள் வந்து நம்ம ப்ராப்பராக நார்மல் கொண்டு வந்துட்டோம் அடுத்து வந்து நமக்கு பீரியட்ஸ்லாம் வந்து ரெகுலராக இருக்குது ஹார்மோன் எல்லாமே வந்து நமக்கு நார்மலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் திரும்ப ஈஸியாக வந்து கன்சீவ் ஆகிக்கலாம். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாமா. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ சுகருக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது கூட நம்ம கன்சீவ் ஆகி நமக்கு வந்து டெலிவரி ஆகி நார்மலுக்கு வந்திருக்காங்க. நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த சுகர் அளவுகள் வந்து நமக்கு வேரி ஆகுது நமக்கு இன்க்ரீஸ் ஆகி நமக்கு ரத்தத்தில் வந்து காமிக்குது அப்படின்னா நமக்கு செரிமானம் வந்து சரியாக இல்லாமல் நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு ஃபஸ்ட்டு அது தொடர்ந்து நாட்பட்டு அந்த மாதிரியே இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா தான் அதை தொடர்ந்து நமக்கு சர்க்கரை அளவுகள் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதனால் நீங்கள் வீட்டில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 கிராம் வந்து வெந்தயம் வந்து எடுத்துக்கலாம். ஒரு 50 கிராம் வந்து கருஞ்சீரகம் 50 கிராம் வந்து ஓமம் இது மூணும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். வெந்தயம் கருஞ்சீரகம் ஓமம் மூணுவே வந்து இப்போ 50-50 கிராம் எடுக்கிறீங்கன்னா ஈக்குவலாக வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு ஒரு 3 கிராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாவே ஃபஸ்ட்டு செரிமானம் வந்து கரெக்டாக நடக்க ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட இப்போ சொன்ன மாதிரி HbA1c லெவல் வந்து செக் பண்ணிவிட்டு நம்மளோட மருத்துவமனைக்கும் கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்க அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி நமக்கு அளவுகள் வந்து மாறி இருந்துச்சு அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து சர்க்கரை அளவுகளை நம்ம ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வர முடியும். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ HbA1c லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து இப்போ ஒரு 8 இருக்கலாம் இல்லை வந்து 11 இருக்கலாம் 12 இருக்கலாம் அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருந்த பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து 5 கீழே நார்மல் கொண்டு வந்திருக்கோம் திரும்ப நம்மளால் ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வர முடியும். நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறைகளும் நம்ம வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டோம் நமக்கு நம்ம எடுக்கக்கூடிய உணவுக்கேற்ற மாதிரியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து ப்ராப்பராக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு சர்க்கரை அளவுகள் வந்து திரும்ப இன்க்ரீஸ் ஆகாமே நம்ம பார்த்துக்க முடியும். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நீங்கள் இப்போ ஒரு டெஸ்ட் மட்டும் பண்ணிவிட்டு நம்மளோட மருத்துவமனைக்கு நீங்கள் ரிப்போர்ட்ஸ் அனுப்புங்க அதற்கேற்ற மாதிரி நம்ம வந்து மருத்துவம் எடுத்து நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாமா. ஓகேம்மா நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன? என் பேர் சலீனா மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சலீனா? தெங்காசில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே ஃபைன்மா. இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தாங்க மேடம். உங்க வயசு? என் வயசு வந்து 40 ஆகுது. ஓகேம்மா தொடர்ச்சியா உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் அனிதா இணைப்பில் தான் இருக்காங்க. சரி மேடம். வணக்கம் சொல்லுங்கம்மா. மேடம் எனக்கு வந்து கையில வந்து இந்த சின்ன மூட்டுல இருந்து எல்லா மூட்டுமே வலிக்குது. சரிங்கம்மா. ஆனா அந்த வயிறும் கொஞ்சம் பெருசா இருக்கு. ஓகே. அந்த கை கால் எந்தெந்த இடம் ஜாயிண்ட் இருக்கோ எல்லா இடமும் வலிக்குது. சரிங்கம்மா. வீக்கம் இருக்குங்களா மூட்டுகளுக்கு? மூட்டு வீக்கம்லாம் இல்லைங்க மேடம். சரி. எவ்வளவு நாளா இந்த மாதிரி வலிகள் இருக்கு? இது வந்து இந்த கழுத்துல எலும்பு தேய்மானம் இருக்குதுன்னு சொன்னாங்க மதுரையில ராஜாஜி ஹாஸ்பிட்டல்ல. சரிங்கம்மா. ஓகே. அது நான் செக் பண்ணி அந்த பெல்ட் எல்லாம் போட்டு கொஞ்சம் இது பண்ணாங்க. அதுக்கு பிறகு நான் கண்டினியூவா பெல்ட் எல்லாம் போடல இப்போ. சரிங்கம்மா. இப்போ அதுல இருந்து அதனாலதான் இந்த அழுத்தம் கொடுக்குதுன்னு அந்த டாக்டருங்க சொல்றாங்க. கையை 2-3 விரலுக்கு மறுத்து போயிருது. சரிங்கப்பா. ஓகே. அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. கை கால உட்கார்ந்தா சிட்டிங் போயிட்டு கூட எந்திரிக்க முடியாத அளவுக்கு இருக்கு கை கால் வலி. சரிங்கம்மா. வயிறு உப்பூசம் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, மோஷன் ஃப்ரீயா போறீங்களா? அது 2 நேரம் கரெக்டா போயிருந்தேன் மேடம். ஆனா வயிறு உப்பூசம் ஏற்படுதுங்களா? செரிமானம் இருக்கு ஆனா இந்த புளிச்சப்போ வயிறு பொதும்புற மாதிரி இந்த ஃபீலிங் எல்லாம் இருக்கு. சரிங்கம்மா. ஓகே. இப்போ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்த மாதிரி தான் உங்களுக்கு வாதம் அதிகமாகும் பொழுது நமக்கு மூட்டுகளில் வந்து வலிகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இப்போ கழுத்தெலும்புகளில் வந்து தேய்மானம் வந்து இருக்குது நமக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து நம்முடைய அந்த கழுத்து எலும்புகள்லேருந்து நமக்கு ஷோல்டர் வரையா நம்மளுடைய
கை விரல்கள் வரலையும் நமக்கு ரத்த ஓட்டம் வந்து சரியாக வரல அப்படின்னா நமக்கு விரல்கள் வந்து மறுத்து போக ஆரம்பிக்கும். எந்த சைடு வந்து நமக்கு பிளட் சர்க்குலேஷன் வரலையும் அந்த அந்த சைடு வந்து நமக்கு மறுத்து போகும். இல்லை ரெண்டு சைடுமே வந்து நமக்கு அந்த நரம்புகள் வந்து அழுத்தப்பட்டு நமக்கு ப்ராப்பராக வந்து ரத்த ஓட்டம் சரியாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு கைகளுமே நமக்கு வந்து மறுத்து போகலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி செரிமானம் வந்து கரெக்டாக இல்லாதனால தான் உங்களுக்கு வந்து புளிச்சி ஏப்பம் இருக்கிறது, வயிறு உபூசம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கிறது, இதெல்லாமே வந்து நமக்கு இருக்கிறது. அதை வந்து நீங்கள் நார்மல் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாவே அந்த வாதம் வந்து நமக்கு உடலில் வந்து அதிகமாக சேரும் பொழுது தான் நமக்கு அது ஒவ்வொரு மூட்டுகளையும் போய் பாதிக்கும் பொழுது நமக்கு மூட்டுகளில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மூட்டுக்கு மூட்டு வந்து வலிகள் ஏற்படுறதெல்லாம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செரிமானம் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் குரோசானி ஓமம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து ஒரு 10 கிராம் வந்து எடுத்துக்கலாம். இந்துப்பு வந்து 1 கிராம் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 1/10 மட்டும் இந்துப்பு வந்து எடுத்துக்கலாம். அந்த குரோசானி ஓமம் வந்து வாங்கிட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு அது கூட இந்துப்பு வந்து 1 கிராம் வந்து சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கிராம் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க. இது எடுக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு செரிமானம் வந்து கரெக்டாக நடக்க ஆரம்பிக்கும். அந்த புளிச்சேப்ப மாதிரியான தொந்தரவுகள், நமக்கு வயிற்றில் வந்து கேஸ் வந்து சேராமல் அந்த வாதம் வந்து அதிகமாகாமல் நமக்கு வந்து பார்த்துக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆல்ரெடி வந்து இப்போ மோஷன் வந்து ப்ராப்பராக போயிட்டுருக்குன்னு சொல்கிறீங்க. ரெகுலராக ஒரு நாளைக்கு ஒரு 2-3 முறை வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ அந்த உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த வாதம் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செரிமானம் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாவே நமக்கு வாதம் உடலில் சேர்ந்து அந்த மூட்டுகளுக்கான வலிகள்லாம் வந்து இல்லாமல் இருக்குமா. இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கழுத்து பகுதிகளில் நமக்கு எலும்புகள் வந்து தேஞ்சிருக்கிறது, டிஸ்க் வந்து நமக்கு பல்ஜாக இருக்கிறது, ரத்த ஓட்டம் வந்து சரியில்லை, ப்ராப்பராக வந்து போகாமல் இருக்கிறதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சகனவாதம் அப்படின்னு சொல்லுவோம், சர்விக்கல் ஸ்பாண்ட்லோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த நமக்கு கழுத்தெலும்புகள், இடுப்பெலும்புகள் தேய்மானம், அந்த டிஸ்க் பல்ஜ், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாதத்தை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கான ஒரு சில மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கும் வந்து கொடுத்து எக்ஸ்டர்னலாக ஒரு சில வறுமை சிகிச்சைகளும் வந்து பண்ணும்போது நமக்கு ஈஸியாக வந்து அந்த டிஸ்க் பல்ஜை வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்து உள்ளே போகக்கூடிய அந்த ரத்த ஓட்டத்தையும் நம்ம நார்மல் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு மருத்து போகிற தன்மை இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளை ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட உங்களுக்கு நியர்பையாக தென்காசிலேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அதற்கேற்ற மாதிரி வறுமை சிகிச்சைகளும் உள்ளுக்கும் வந்து மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாமா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? வணக்கம், சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா. இப்போ அதுக்கப்புறம் இப்போ ஆச்சுங்க, போன 26th ஆச்சுங்க. ஓகே. ஒரு 5 days வந்து ப்ளீடிங் ஓவராக இருந்ததுங்க, யூரின் போகிறப்பெல்லாம் அப்படியே கட்டி கட்டியாக வந்து விழுந்துடுங்க. சரிங்கப்பா. பெயின் ரொம்ப அதிகமாக இருந்ததுங்க. அப்புறம் இங்கே லோக்கலில் டாக்டர்கிட்ட காட்டி அவங்க பெயின் கில்லர் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அது போட்டப்புறம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆச்சுங்க பெயின். அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் பண்ணி அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாங்க ப்ளீடிங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல நீர் கட்டி மாதிரி இருக்கு, அது இல்லாம ரொம்ப சின்ன சின்ன கட்டிங்க அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரிங்கப்பா. இப்போ என்ன பண்ணலாம்? சரிங்கம்மா. இப்போ நமக்கு 4 months வந்து பீரியட்ஸ் வந்து வரல அப்படின்னாலே அடுத்து நமக்கு பீரியட்ஸ் வரும்பொழுது நமக்கு கொஞ்சம் ஓவர்ஃப்ளோ ஆக தான் செய்யும். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அந்த லேயர் வந்து நமக்கு கொஞ்சம் நார்மலாக 6 mm 5 mm அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு வெளிப்படாமல் உள்ளேயே வந்து தேங்கி இருக்கும்பொழுது நமக்கு அடுத்த முறை ஒரு 4 months அப்புறம் வரக்கூடிய பீரியட்ஸ்லாம் நமக்கு கட்டி கட்டிகளாக அந்த பழைய அந்த இதெல்லாமே நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ வந்து ஓவர் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து அந்த உள்ளேயே வந்து தேங்குற மாதிரி நம்ம வந்து பண்ணக்கூடாது. நீங்கள் இப்போ உடனே வந்து ஓவர் ஃப்ளோ ஆகுது, நமக்கு பீரியட்ஸ் கொஞ்சம் அதிகமாக போகுது, கட்டி கட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணி அதை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அந்த கழிவுகள் எல்லாம் உள்ளேயே வந்து தேங்க ஆரம்பிச்சிடும். அது நாட்பட்டு போக போக தான் அது அப்படியே நமக்கு வந்து கட்டிகளாக வந்து மாற ஆரம்பிச்சிடும். சில பேர் வந்து ஹெமரேஜிக் சிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ ஆல்ரெடி அது இல்லாமல் உங்களுக்கு
நீர்க்கட்டிகள் வந்து இருக்குது, மல்டிப்புளாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொன்னீங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலர் பண்ணுற மாதிரி வந்து நம்ம பார்த்துக்கணும். நீங்கள் ஒரி பண்ணாமல் இப்போ ஏஜ் வந்து 42 சொன்னீங்க. இப்போ நமக்கு ஒருவேளை வந்து மெனோபாஸ் ஆகிற டைமாக இருந்துச்சு, நமக்கு மாதவிடாய் வந்து நிற்கிற தருவாயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அந்த கட்டிகள் எல்லாமே வந்து சுருங்கி நமக்கு நார்மலாக ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து ஒரு இப்போ வந்து மெனோபாஸ் ஆகலை அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து பீரியட்ஸை வந்து ரெகுலர் பண்ணிவிட்டு அது வழியாகவே அந்த கட்டிகளெல்லாம் கரைச்சி நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்டிகளை வந்து கரைச்சி வந்து வெளியேற்றுறதுக்கும் பீரியட்ஸ் வந்து ரெகுலர் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு கலர்ச்சிக்காய் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு ரெண்டு கலர்ச்சிக்காய் வந்து எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 4 மிளகு வந்து சேர்த்துக்கலாம். ரெண்டையும் வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்கலாம். இல்லை அந்த ரெண்டு கலர்ச்சிக்காய் இதுவும் 4 மிளகும் சேர்த்து பொடி பண்ணுற அந்த அளவு அப்படியே வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் எம்டி ஸ்டொமக்கில் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ கலர்ச்சிக்காய் வந்து எடுத்துக்கும்பொழுது கண்டிப்பாக வந்து வாரத்திற்கு ஒரு முறை வந்து நம்ம எண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் உடல் உஷ்ணத்தை வந்து அதிகப்படுத்தும். அதனால் வந்து வாரம் ஒரு முறை ஆயில் பாத்தும் இதோடு சேர்த்து எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அடுத்து அந்த அடிவயிற்று பகுதி வந்து நல்லா சுருங்கி விரிகிற மாதிரி வந்து எக்ஸசைஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ணுறது, இல்லை வந்து தோப்புக்கரணம் வந்து போடுறது, இல்லை வாக்கிங் வந்து போகிறது, இல்லை வந்து ஸ்கிப்பிங் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் அந்த அடிவயிற்று பகுதிகள் வந்து கொஞ்சம் நல்லா சுருங்கி விரிகிற மாதிரியான ஒரு சில எக்ஸசைஸ் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது பண்ணும்பொழுதே நமக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலராக ஆரம்பிக்கும். அப்போது அது வழியாகவே இந்த நீர்க்கட்டி வந்து கரைச்சி கொண்டு வரலாம். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அந்த கலர்ச்சிக்காய் வந்து ஒரு 48 டேஸ் வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக வேலூர்லேயே இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி இப்போ வச்சுருக்க அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் பாருங்கள். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு எந்த அளவுக்கு வந்து நீர்க்கட்டிகள் இருக்குது, ரெண்டு சினைப்பைகள்லையும் இருக்கா, இல்லை கர்ப்பப்பையில் ஏதாவது ஃபைப்ராய்ட் சிஸ்ட் ஏதாவது இருக்கா, இப்போ நான் சொன்ன மாதிரி ஹெமரேஜிக் சிஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மருத்துவ முறைகள் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த மாதிரி நம்ம கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்பராக வந்து நமக்கு மாதவிடாய் வந்து ஏற்படாமல் இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த சினைப்பையில் வந்து நீர்க்கட்டிகள் பிசிஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீர்க்கட்டிகள் வந்து ஏற்படுறது. இப்போ சொல்கிற மாதிரி நமக்கு 40 ஏஜ்க்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய நார்த்திசு கட்டிகள், அதே மாதிரி வந்து ஹெமரேஜிக் சிஸ்ட் ரத்த கட்டிகள், இந்த மாதிரி சிஸ்டெலாம் வந்து ஏற்படுறதுக்கெலாம் நம்ம ஒரு மூலிகை மருந்துகள் வந்து ஒரு ஆயில் வந்து கொடுக்குறோம். அது வந்து டெய்லி மார்னிங் ஒரு 3 ட்ராப்ஸ் வந்து எடுத்துகிட்டு அந்த பீரியட்ஸ் வந்து நம்ம ரெகுலர் பண்ணி அந்த கட்டிகளை வந்து பீரியட்ஸோடைய வந்து கரைச்சி கொண்டு வந்திருக்கு. அது வந்து ஹெல்ப் பண்ணும். அது கூட நம்ம கர்ப்பப்பையை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள், அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை வந்து ரெகுலர் பண்ணுற மாதிரியான ஒரு சில மூலிகை மருந்துகளெல்லாம் கொடுக்கும்பொழுது எந்த விதமான அறுவை சிகிச்சைகளையுமே வந்து இல்லாமல் அந்த கட்டிகள் எல்லாத்தையும் நம்ம வந்து பீரியட்ஸ் வழியாக வந்து வெளிப்படுத்திக்கலாம். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி ஒரு 3 மந்த்ஸ் வந்து மெடிசன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி திரும்பவும் வந்து நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு ப்ராப்பராக அந்த பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆனதுனால அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த கட்டிகளும் நமக்கு வந்து ஈஸியாக வெளித்தள்ளும்போது நம்ம திரும்ப ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த அளவுகள் வந்து நமக்கு எந்த அளவுகள் இருக்குதோ அதை விட வந்து சைஸ் வந்து குறைஞ்சிருக்கலாம், இல்லை முற்றிலுமே வந்து நமக்கு பீரியட்ஸ் வழியாக வந்து வெளிப்பட்டிருக்கலாம். இதுக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கெலாம் நமக்கு கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய தொந்தரவுகளுக்கெல்லாம் நம்ம லேப்ராஸ்கோபி பண்ணணும், அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ளணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளை ஈஸியாக வந்து அதை நார்மல் கொண்டு வந்துக்கலாம். எந்த விதமான அறுவை சிகிச்சையும் இல்லாமல் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த மாதிரி கர்ப்பப்பை சார்ந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ், யூட்ரைன் ஃபைப்ராய்டு, நீர்க்கட்டிகள், பிசிஓடி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கெலாம் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும்பொழுது ஒரு 3-6 மந்த்ஸ்லேயே வந்து ஈஸியாக அறுவை சிகிச்சையே இல்லாமல் நம்ம நார்மலுக்கு வர முடியும். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாமா. நேரில் போயிட்டு உங்களுடைய மருத்துவ ஆலோசனைகளை பெற்று நீங்கள் அதற்கேற்ற மாதிரி மருந்துகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாமா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் மண்டேயும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் கட்டி கட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.